श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्येतोऽन्वयाति सरदश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः। तेजो वालिभतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृगा धाम्ना स्वेन तथा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्तराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषति तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। महर्षि சுகர் இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்லின்றவரார். அந்த வம்சத்தில் இருந்த சிறந்த அரசர்கள் அவர்களுடைய செயல்கள் பிரபாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வந்த அதில் கடைசியா கட்வாங்கனுடைய சரித்திரத்தை சொல்லி சொன்னார். அற்புதமான சரித்திரம். எல்லாரும் நம்மெல்லாம் நம் எல்லா ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு, என்னன்னா நமக்கு எவ்வளவு ஆயுஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒவ்வொருத்தருக்குமே ஆசை இருக்கு. அப்படி தெரிஞ்சுட்டா கூட நம்மெல்லாம் எப்படி அதை உபயோகப்படுத்துறோம், ஆயுஸ் ஸ்டேஷன் இன்னும் 10 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கு அப்படின்னு எதனா சொன்னாக்க அந்த காலத்தை எப்படி உபயோகப்படுத்துறோன்ற பொறுத்துதான் இருக்கு. அவளுடைய ஒரு நல்லது கெட்டதுன்ற எண்ணத்தை தெரியப்படுத்துறது. அந்த மாதிரி வரைச்சு கட்வாங்கன் தனக்கு ஆயுசேஷம் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு பகவத்பரனாக இருந்துண்டு அந்த எம்பெருமானை அடைந்து சர்வதேச சர்வகால சர்வாஸ்தோஜிதமான கைங்கரியங்களை பண்ணுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உபாயங்களை அனுஷ்டித்து சித்தியை பெற்றான் என்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். அந்த வம்சத்துல கட்வாங்கன்ல இருந்து தீர்க்கபாகு இதெல்லாம் ஒரு வரிசை கிரமத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இதுல ஒவ்வொன்றிலும் ஒரு மாதிரி வரும், இருந்தாலும் யாரையும் விட மாட்டேன். அதுல ரகு மகாராஜான்னு ஒரு ராஜா இருந்த அந்த ரகுவம்சம்னு அந்த வம்சத்துக்கே பிரசித்தி அந்த ரகு மகாராஜாவனாலதான். காளிதாசன் பண்ண ரகுவம்சத்துல பார்த்தோம்னாக்க 2வது சர்க்கத்துல திலீபன் ரகுவை பெறுவதற்காக காட்டுல தன்னுடைய ஆச்சாரியன் சொன்ன பிரகாரம் மாட மேய்ச்சின் வந்தது. அந்த விற்த்தாந்தங்களை விசாரமா சொல்றார். 3வது சர்க்கத்துல ரகு மகாராஜாவனுடைய அவதார பிறப்பு, 4வது சர்க்கத்துல ரகு எப்படி நடந்தார்னு நடந்துட்டதெல்லாம் சொல்லி சொல்ற, அவ்வளவுதான் ரகுவை பத்தி சொல்லிருக்கு. அந்த ரகு மகாராஜா பெரிய தர்மிஷ்டராக இருந்த, அதனாலதான் அந்த வம்சத்தை சேர்ந்தவா எல்லாருமே ஒரு சிறப்பை அடைந்தார்கள். அவர்களை சொல்லிச்சு ரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் ராகவன் என்று ராமனு கூட சொல்றோம். இப்படிப்பட்ட அந்த வம்சத்துல பெருமாள் அவதாரம் பண்ணே. இன்றைய தினத்துல நாம பார்க்க போறது ராமாவதார கதை, ராமச்சரித்திரம்.
ராமச்சரித்திரத்தை எத்தனை முறை கேட்டாலும் எப்படி எப்படி கேட்டாலும் எல்லாமே நமக்கு பௌக்கியமாக தான் இருந்துட்டு இருக்கோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ராமருடைய சரித்திரத்தை ஒரு குழந்தைங்க சொல்ல சொல்லிட்டு ஒரு 5 வயசு பையனுக்கு ராமர் கதையெல்லாம் சொல்லி சொன்னமானாக்கா அந்த குழந்தைய கையை கட்டிண்டு அப்பா நீ ராமர் கதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வாயால் கேட்டால் கூட நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ராமச்சரித்திரத்தை இன்னைய தினத்தில் சுக மகரிஷி பாகவதத்தில் அருளி செய்த பிரகாரமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அங்கே வால்மீகி சொல்கிற பிதரம் ரோச்சையா மாச என்பதாக தேவதைகள் எல்லாரும் போய் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணாலும் ராவணனுடைய ஹிம்சை தாங்க முடியல, ராவணனை வதம் பண்ணணும் என்பதாக. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு என்ன பெருமாள் சொன்னாராம். அப்போ பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் சொல்ற ராவணனுக்கு என்னென்ன அதாவது சில சிறப்புகள்லாம் உண்டு. பிரம்மாவனிடத்துலேருந்து மற்றும் சிவபெருமானிடத்திலிருந்தும் பல விசேஷமான வரன்கள் பெற்றான். பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால இருந்த இடத்துலேருந்தே வதம் பண்ணிட்டாக்க அந்த எங்களுக்கெல்லாம் வரன் கொடுக்கறதுன்ற ஒரு சக்தியை நீர் கொடுத்தேற அந்த சக்தி மொத்தம் வீணா போயிடும். ஆகையால எங்களுக்கு நேர் கொடுத்த சக்தியும் நாங்க வரன் கொடுத்ததும் பொய்யாகாதபடி நீர் அவனை வதம் பண்ணி எங்களுக்கு ரக்ஷையை ஏற்படுத்தணும்னு இவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார். என்ன அர்த்தம் அதுல என்ன, தேவதைகள்லாம் பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணி ராவணனை வதம் பண்ணணும். ஏன்னா ராவணன் வந்து வேற பிரகாரமாக தேவதைகளிடத்திலிருந்தோ பிராணிகளிடத்திலிருந்தோ பட்சிகளிடத்திலிருந்தோ நமக்கு மரணம் வராதபடி இருக்கக்கூடிய ஒரு வரனை எங்கள் மூலமாகவே வாங்கிட்டான். அப்ப ராமன் லட்சியம் பண்ணாதது மனுஷர் மனுஷியால் போய் தன்னை வதம் பண்ணுவாளான்னு அவளிடத்துல ஒரு அவஜ்ஞை, அதனால அதை கேட்கல. இப்ப பெருமாளுக்கு இவாளே சொல்றா நீர் ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணி ராவண வதம் பண்ணணும்னு சொல்லி. பிதரம் ரோச்சையா மாத பெருமாள் யோசனை பண்ற சங்கல்பிக்கிறேன் தான் மனுஷனா அவதாரம் பண்ணணும்னுட்டு யார் தனக்கு அப்பாவா இருக்கிறதுன்னு யோசனை பண்ணி பாக்குறேன். தசரத சக்கரவர்த்தி இவ்வளவு நல்லவராக இருந்துட்டு குதிரைக்காமைச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, அந்த தசரத சக்கரவர்த்தியே தனக்கு அப்பாவாக இருக்கட்டும்னு தீர்மானம் பண்ணிட்டேராம். அம்சாம்சேன சதுர்தாகாது புத்திரத்வம் பிரார்த்தித சுரை ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாஹ இதி சம்ஞயாம் தஸ்யாபி பகவானேஷ சாட்சாத் பிரம்மமயோ ஹரிஹி அம்சாம்சேன சதுர்தா காது புத்திரத்வம் பிரார்த்தித சுரைஹி ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னா இதி சம்ஞயாஹ. விஷ்ணோர் அர்த்தம் என்பதாக பெருமாள் தன்னுடைய அர்த்த பாகமாக ராமனாக அவதாரம் பண்ணார். மீதி பாகங்களாக மீதி 3 பேர் அவதாரம் பண்ணார். இப்படி எல்லாருமே பெருமாளுடைய அவதார ரூபம்தான். தஸ்யானுசரிதம் ராஜன் ரிஷிபிஸ் தத்துவதர்ஷபிஹி ஸ்ருதம் ஹி வர்ணிதம் பூரி த்வயா சீதாஹ பதேர் முஹு. தஸ்யாபி அந்த ராமனுடைய சரித்திரம் இருந்துருக்க அதுல கூட வால்மீகி சொல்லச்சு ராமனுடைய சரித்திரம்னு சொல்றதை காட்டிலும் சீதாயா சரித்திரம் மகத்துன்னு சொல்லி சீதையினுடைய சரித்திரமாக தான் சொல்ற. காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்திரம் மகத்துன்னு
லோகத்துல எல்லாராலையும் போற்றப்படுவதாக இருப்பது இந்த ராமாயணம். இந்த ராமாயணத்தை எல்லாரும் மகர்ஷிகள்லாம் எத்தனையோ அவாவாளுடைய ஞான வைசத்தியத்துக்கு ஏற்ப, ஞானத்தினுடைய விஸ்தாரத்துக்கு ஏற்ப பல பிரகாரமாக கேட்டிருப்பா. அப்படி இருந்தாலும் கூட நான் இப்ப சொல்றேன் கேளுன்ற மாதிரி அந்த ராமர் நம்மள எல்லாரையும் ரட்சிக்கட்டும்னு மகர்ஷி சொல்ற அத்தமாக இருந்திருக்கும். ராமாயணம் மொத்தம் ஒரு ஸ்லோகத்துல முடிச்சு போயிட்டோம், முடிச்சு விடுறேன். குருவர்த்தே தியக்த ராஜ்யம் வியசரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாம் பாணிஸ்பர்ஷாட்சமாபியாம் மிருஜித பசருஜாம் யோ ஹரீந்திராநுஜாபியாம் வைரூப்பியாச்சூர்பணாக்கியாம் பிரிய விரக ருஷாரோபித ப்ரூ விஜிரும்ப த்ரஸ்தாத்திஹி பத்த சேது கலதவதஹனஹ கோசலேந்திரோவதான்னஹ கோசலேந்திரஹ நஹ அவத. நம்மை எல்லாரும் ராமர் ரட்சிக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ற அந்த ராமர் எப்பேற்பட்ட ராமர்? ஒரே ஒரு ஒரு ஸ்லோகம், நாலாவது ஸ்லோகத்தினால முழுச ராமாயணம் மொத்தம் சொல்ற. குருவர்த்தே தியக்த ராஜ்யம், குருவர்த்தே தியக்த ராஜ்யம். அப்பாவுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்தினால ராஜ்யத்தையே இவர்தான் ராஜ்யத்தை ஆளுவதற்கு பிறந்தவர், இட்டு பிறந்தவராக இருந்தாலும் கூட தகப்பனாருக்கு வர அபகீர்த்தி வரக்கூடாது, அவர் பொய் சொன்னேர்னு ஆகக்கூடாது என்பதற்காக அவர் ராஜ்யத்தையே விட்டவர். அந்த பிதாவின் குருவர்த்தையே தியக்த ராஜ்யா. அப்புறம் என்ன பண்ணார்னா, சரி ராஜ்யம் இல்லாத போனா போட்டோம், ராஜ்யம்னாக்க ராஜ்யம்ன்றது ராஜ்ய சாசனம் பண்றது, ராஜாவாக இருக்கிறது, அது இல்லாத போட்டோம், பிரஜைகள்ல ஒரு பிரஜையா தப்பாட்டுக்கு இருந்துட்டு போலாமா அப்படி இருந்தேரான்னா, இல்ல. பத்மபத்யம் வியசரதனு வனம் பத்மபத்யம் பிரியாயாஹ பாணி ஸ்பர்ஷாட்சமாபியாம் மிருஜித பசருஜா யோ ஹரீந்திராநுஜாபியாம். காடு காடா போனே ராம் அப்ப ராம வியசரதனு வனம், ராமருடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி, பத்மபத்யாம். இந்த காடு காடா போகச்சு ஏதனா ஒரு வாகனத்துல போனேரா, தேர்ல போனேரா, குதிரை மேல போனேரா, யானை மேல போனேரா, ஒண்ணும் இல்ல, காலால நடந்து போனேரா. கால் அந்த பெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்டதுன்னா, பிரியாஹயாஹ பாணிஸ்பர்ஷாட்சமாபியாம் பத்மபத்யாம். அதுக்கு அந்த பத்மபத்யாம்ன்றதுக்கு விசேஷணமாக போடுறேன், பிரியாயாக பாணிஸ்பர்ஷம். பிரியையாக இருந்திருக்க பெரிய பிராட்டி சீதா பிராட்டி, அவளுடைய பாணிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம் அவ தொட்டு பிடிச்சு விட்டாள்னா கூட அந்த திருவடி அப்படியே செவந்து போயிடுறதுதான், அவ்வளவு மிருதுவானதான் ராமனுடைய திருவடி. அப்படிப்பட்ட அந்த திருவடியினால காடு காடா காடு காடா போனேரா. இந்த ஸ்லோகம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்துருக்கு. மலர் மகள் கைவருட மலர் போதி சிவந்தனன்னு சுவாமி தேசிகன் பெரிய பெருமானுடைய திருவடிகளை பத்தி சொல்லச்சு சொல்ற. அப்படி பத்மம் போன, அதுக்கப்புறமா மிருஜித பதருஜா யோ ஹரீந்திராநுஜாபியாம் வைரூப ஹரீந்திராநுஜாபியாம். இந்த குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற சுக்ரீவன் அனுஜன் லக்ஷ்மணன் இவர்களால காண்பிக்கப்பட்ட வழியில வைரூப்பியா சூர்பணாக்கியாக பிரிய விரக ருஷா
रोपितभ्रू विजृंभद्रथः। சூர்பனக்கு என்ன ஒரு ராட்சசி, அவளுக்கு வைரூப்யம் விரூபமாக ஆகும் தன்மை, அதாவது காது மூக்கு இவற்றில் அறுத்த காரணத்தினால அவள் போய் ராவணனுக்கு சொல்லிட்டா, இந்த சீதைன்னு ஒத்தி இருந்துருக்கா, அவள் ரொம்ப ரொம்ப அழகானவள், அந்த சீதையை அடையாத ஒரு புருஷன் புருஷனாகவே கருதப்பட மாட்டான்னு சொல்லிட்டார். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சீதா விரகம்ன்றது பெருமாளுக்கு ஏற்பட்டது. அப்போ இந்த ஒரு அதுக்கப்புறமா நடந்த சமுத்திரத்தை சமுத்திரராஜன் வரைக்கும் வந்துட்ட, அந்த இவனோட வந்து அந்த வந்த ராமர் அவர் ஏற்கனவே சீதா விரகத்தினால இருந்துருக்கு. சமுத்திரராஜ சமுத்திரமோ சரணங்கதான்னு சமுத்திரத்தை சரணமாக அடைஞ்ச விபீஷணன் சொன்ன பிரகாரத்துக்கு சரணாகிதி பண்ணாலும் சமுத்திரராஜன் இடம் கொடுக்கல, அதனால கோபம் வந்துடுத்து. ஆரோபித ப்ரூ விஜிரம்பத்ரத்தாப்திஹி, அந்த பெருமாளுடைய புருவன் நெருப்பினாலேயே சமுத்திரம் அப்படியே பயந்துடுத்தான். அந்த பயந்த சமுத்திரத்தை உடையவரும் அப்புறம் என்ன பண்ண, அந்த சமுத்திரம் சேது பத்த சேது ராவன் அப்படியே ஏழலாம்னு சொல்லிட்டு சேது பந்தனம் பண்ற. கலதவதஹனஹ, இப்ப என்ன பண்ண, சமுத்திரத்தை அணையை கட்டி துஷ்டர்களான ராவணாதிகளார ஒரு காட்டு, அந்த காட்டுக்கு அக்னியாக மாறிட்டு அந்த காட்டு தீயாக ராட்சச வம்சத்துக்கும் மொத்தத்தையும் அழித்தவர். அப்படிப்பட்ட கோசலேந்திரஹா அவதான் நகா, அந்த கோசலேந்திரனாக இருந்திருக்க ராமன் நம்மளை ரட்சிக்கட்டும்னு ராமாயணம் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டே ஒரு ஸ்லோகத்துல விஸ்வாமித்ராத்வரேயேன மாரீசாத்யா நிஷாச்சராஹ பஷ்யதோ லக்ஷ்மணஸ்யைவ ஹதா நைருத புங்கவஹ. எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், கோசலேந்திரஹா அவதான் நகான்றத எடுத்துக்கணும், இப்படிப்பட்ட ராமன் நம்மளை ரட்சிக்கட்டும்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ராத்வரே என மாரீசாத்யாக நிஷாச்சராக பசதோ லக்ஷ்மண சைவ ஹதா நைரத புங்கவாக. விஸ்வாமித்திரனுடைய யாகத்துல மாரீசன் முதலானவர்கள் லக்ஷ்மணன் பார்த்துட்டே இருக்கச்சு ராட்சச சிரேஷ்டர்கள்லாம் கொல்லப்பட்டனர்னு சுபாகு பிரபிருத்தின்னு சொல்லியிருந்தாக்கா சரியா இருந்திருக்கும். மாரீச்சனை போய் சொல்லி சொல்றாரு, மாரீச்சனுக்கு அப்ப போகலையே, மாயாமிருகமாக ஆன பிற்பாடு தானே மாரீச்சனுக்கு வதம்ன்றதே ஏற்படுறது, அப்ப வதமே ஏற்படலையே. மாரீச்சாத்யாக நிஷாச்சனாக ஹதாகான்னு எப்படி சொல்றாருன்னு ஒரு கேள்வி வரும். ராமர் போட்ட அடியில அன்னைக்கே அவ மாரீச்சன் வந்து நடைப்பிணமாக ஆயிட்டான், அவ்வளவுதானே தவிர வெறும் சரீரத்துல இருந்தது, சரீரத்துல பிராணம் ஒட்டின்னு இருந்தது அவ்வளவுதானே தவிர ஏற்கனவே போயாச்சுன்றதுக்கு. யோலோக வீர சமிதம் தனுரை சமுக்ரம் சீதா ஸ்வயம் வர கிருஹே த்ரிஷதோபநீதம் ஆதாய பால கஜலீலை வேட்சு எட்டிம் சசீகிருதம் நிருப விகிருஷ்ய பபஞ்ச மத்தியே. இந்த சீதையை சொல்லச்சு சுவயம்பரத்துல எப்படி சீதையை அடைந்தார்ன்றத பத்தி சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல. அப்படிப்பட்ட அந்த ராமர் நம்மள ரட்சிக்கட்டும்னு அர்த்தம். என்ன சொன்ன, யோ லோக வீர சமித, லோகத்துல யார் யாரெல்லாம் வீரன் வீரன்னு பேர் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அத்தனை பேரும் வந்துட்டாளாம். தனுர ஈஷம் உக்ரம், ஐஷம் தனுகு உக்ரம் தனுகு, சிவபெருமானுடையதான உக்ரமான ஒரு தனுஷ எப்படி எடுத்தேன்றதான். 300 பேர் அந்த இத்த கல்லிண்டு வராளாம் அந்த தனுஷ வில்ல, அந்த தனுஷ எல்லாரும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சே. ஆதாய பால கஜலீலை வேற்று எட்டின்,
ஒரு யானை கருப்பன் கரும்பு எப்படி எடுத்து அதை முறிக்குமோ அந்த மாதிரி விளையாட்டாக எடுத்தாருன்னு சொல்லி சொல்ற. அதுலயும் பாருங்க பால கஜ லீல இவேற்று எட்டுன்னு சொல்ற. யானை குட்டி யானை பெருசா யானைக்கு ரொம்ப பல்லிட்டெல்லாம் இருக்கும் யானை இதுன்னு சொல்லி சொல்லலாம். குட்டி யானை தம்பாட்டு கரும்பு அப்படி சொல்லணும் அப்படி எடுத்து போற மாதிரி அதை எடுத்து பஞ்ச மத்திய இத்தனை பேரும் பார்த்துட்டே இருக்கிட்டு அதை உடச்சேன்ன ஜித்வானுரூப குணசயல வயோங்க ரூபாம் சிதாபிதாம் ஸ்ரீயமுரஸ்ய அபிலப்தமானாம். எல்லாம் அற்புதமான ஸ்லோகங்கள். அந்த சீதைன்றவங்க யாரு அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமி தான். உரதி அபிலப்தமானாம் அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பான்னு பெருமாளுடைய திருமார்பு ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரியாத இருப்பேன்னு சொன்னவள் இருக்காளே அந்த பெரிய பிராட்டி தான். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணாருனாக்க அப்ப சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணா அந்த சீதா பிராட்டியே கல்யாணம் பண்ணிண்டு மார்கே விரஜன் பிரகுபதே வியபாயத் பிரரூடம் தர்பம் மகி மகதய ஸ்ரீரராஜ பீஜாம். வழியில பார்த்தோம்னாக்க பரசுராமர் வந்துட்டு அந்த பரசுராமர் என்ன பண்ண ராஜவம்சத்தையே 21 தலைமுறைக்கு இல்லாத பண்ணவ அவருடைய கர்வத்தையும் அழித்தேரா தர்ப்பம் அவருடைய கருத்தையும் போக்கடித்தேர் ஜகிருஹே சபாரிய ராஜ்யம் ஸ்ரீயம் பிரணயினா சுஹ்ருதோ நிவாசம் தியக்வாயயோ வனமசோ நிவ முக்த சங்கஹாம். இந்த ராமர் காட்டுக்கு போறத அங்கீகாரம் பண்ணினத ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தினால மகர்ஷி சாதிக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா சத்யவாச பரிவீத பத்து பிதுர் நிதேசம். ஒரு பக்கம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு தன்மை, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க பாசம் புத்திர வாத்சல்யம், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்துருக்கேன் தசரத சக்கரவர்த்தி. இப்படி அதே சமயத்துல ஸ்திரீக்கு வசப்பட்டவர் கைகைக்கு வசப்பட்டவராக இருந்தாலும் கூட அந்த சத்தியமாகிற ஒரு பாசத்தினால கட்டப்பட்டவராக இருந்திருக்க அதே வந்து பாது சத்திய பாசம் சத்தியமே ஒரு கயிறு, அந்த கயிறால கட்டப்பட்டவர் இருக்க அதே சமயத்துல அவருக்கு ராமனிடத்துல ஒரு பிரீத்தியும் இருந்துருக்கு. எங்கேயாம தசரத சக்கரவர்த்தி நீ காட்டுக்கு போன்னு தம்பாயால ராமர சொன்னாக்க ராமாயணத்துல பார்க்கவே முடியாது, அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. இவள் தான் போய் சொல்றா, கைகேயி தான் சொல்றா, உங்க அப்பா உன்ன 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்றேன், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்றேன், இதை பத்தி கூட ரெண்டாவது பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை பத்தி அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்ன காட்டுக்கு போக சொல்ல சொல்றேன் 14 வருஷம்னு ஸ்திரீ ஒரு பெண்ணுனாலே சொன்னதாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுகத்துக்கள் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எத்தனையோ வருஷ காலம் 20 வருஷம் 25 வருஷம் காலத்துக்கு மேல வாசம் பண்ண இடம் அங்க எத்தனை பேர் ராமனுக்கு சுகிருத்தாக இருந்துருப்பான், ராஜ்யத்தை விட்ட ஸ்திரீய விட்ட அவளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்களாக இருக்கிறவா எல்லாரையும் விட்ட சுகிருதோ நிவாசம் செக்வா வனம் அசூனிவ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனேறான் அவ. யோகியானவாள் பிராணனை விட்டுட்டு அதாவது இந்த சரீரத்தை விட்டுட்டு எப்படி யோகிகள்லாம் போவாளோ அந்த மாதிரி போனேர் என்பதாக சொல்லி சொல்ற. ரூபமசுத்தே தர திருஷிர
दूषण मुख्य बंधुने जघ्ने चतुर्दश सहस्रमपारणीय कोदंड पाणि अटमान वास कृच्छ्रम। எல்லாம் வர அனர்த்தம் மொத்தம் பெண்ணுனால தான், அங்க காட்டுக்கு வந்ததும் கைகையினால வந்தது அனர்த்தம் தான். அது காட்டுல பெருமாளுக்கு வந்த அனர்த்தமும் பெண்ணுனால தான், சூர்பனகையினால ஏற்பட்ட அனர்த்தம். அந்த சூர்பனகையினால என்னாச்சு, அந்த சூர்பனகையினுடைய முகவிகாரம் காமாதுரையாக சூர்பனகை வந்தா, அதுல அவள் ஒரு எல்லைக்கு மீறி நடந்துட்டதுனால அவளுக்கு முகவிகாரத்தை லக்ஷ்மணனுக்கு கொண்டு ஏற்படுத்தினார் பெருமாள். அதனால அங்கு அவளுடைய சகோதரர்களாக இருந்துட்டு கரதூஷணன் போய் அழறா. அந்த கரதூஷணனுடைய பந்துக 16,000 ரட்சத்துக்களையும், அந்த கோதண்டம்ன்றது பெருமாளுடைய ஒரு ராமனுடைய ஒரு வில்லு, கோதண்ட பாணி அடமான சதுர்தச சஹஸ்ரம் அபாரணீய கோதண்ட பாணி. அந்த கையில தரித்துண்டு 14,000 பேரும் இருந்தேரா. எவர் அப்படி இருந்து சஞ்சரித்துண்டு காட்டுல வதச்சிண்டு வந்தேரோ அந்த ராமர் நம்மளை ரட்சிக்கட்டும். சீதா கதஸ்ரவ கதாஸ்ரவண தீபித ஹிருச்சயேன சிருட்டும் விலோக்கிய நிருபதே தசகந்தரேண ஜக்னே அத்புதைணவ புஷாஸ்ரமதோபகிருஷ்ட மரீச்சமாசு விசிகேன யதாக முக்ரஹம். எல்லாம் செய்ததான் காரணம். இவ போய் அங்கிருந்து ராட்சசன் ராவணரிடத்துல சொல்றா, இந்த சீதையை நீ அடையாத போயிட்டேனா உனக்கு பும்ஸ்துவமே இல்லைன்னு சொல்லிவிடுறா, புருஷனாக இருக்கிறதுக்கே லாயக்கம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆகையால அங்கிருந்து வர்ற அவன் மாரீச்சனை பார்த்து அந்த மாயா மாரீச்சனாக ஆகி தான் சீதைய துராக்கிராந்தம் வழி இல்லாத வழியில எடுத்து போறதுக்கு சகாயம் பண்ணும்படியாக சொல்றான். அந்த மாரீச்சனை பார்த்து ஆசிரமத்திலிருந்து தூர போனி அவனால் இழுக்கப்பட்டவனாக கொண்டு இங்க பானத்தினால கடைசியில சீக்கிரமாக அவனை வதம் பண்ணேர், மாரீச வதம் பண்ணேர். ரக்ஷோதமேன பிருகபது விபினே சமட்சம் வைதேகராஜ துகிதரிய துகிதரிய பயா பீதாயாம் பிராத்ராவனே கிருபணவதே பிரியயா விமுக்தா வியுக்தா ஸ்ரீசங்கனாம் கதிமிதி பிரதயஸ்கடாராம். எந்த ராமரானவ ராட்சசாதவனாக இருந்திருக்கிற ராவணனால, அதாவது பெருமாள் இல்லாத ஒரு ராமர் இல்லாத ஒரு சமயத்துல ஒரு சென்னாய் மாதிரி ஒரு ஓநாய் மாதிரி அந்த விதேகராஜனுடைய பெண்ணான சீதையானவள் அபகரிக்கப்பட்டாள். அப்போ அந்த பிரியான சீதையினுடைய விரகம் தாங்க முடாமல் அடைந்த இப்போ அப்போ லக்ஷ்மணோட கூட இருக்கிச்சு. யாரெல்லாம் ஸ்திரீகளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி அடைஞ்சவாளாக இருந்தாள்னாக்க அவளுக்கு கடைசியில துக்கம்தான் வரும்னு அந்த அதனுடைய அனுஷ்டானம் மூலமாக காண்பிக்கிறாராம். இவர்களுடைய தன்னுடைய சீதையினுடைய பிரிவை தாங்க முடியாமல் படுற கட்டத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தினேராம். இதனால என்ன தாத்பரியம், இதுக்கு அங்கங்க ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் இருக்கு. பதி பத்னிகளுக்குள்ள ஒரு ஐக்கமத்தியம் இருக்கணும். அந்த பதி பத்னிகளுக்குள்ள ஐக்கமத்தியம் இருக்கச்சு, அந்த ஐக்கமத்தியம்ன்றது கருத்துல ஒற்றுமை இருக்கணும், எண்ணங்கள்ல ஒற்றுமை இருக்கணும். நாம பண்ற தர்மத்துக்கு அந்த பத்னியாக இருக்கவள் உறுதுணையாக, அப்படி ஒரு பத்னி இருந்தாள்னாக்க அந்த மாதிரி பத்னி இடத்துல நாம பண்ற தர்ம காரியத்துக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறபடினால தன்னோடு எல்லா விதத்திலையும் ஒரு ஒத்த கருத்தோட நற்பண்புகளோட ஒரு மனைவி இருந்தாள்னாக்க அந்த மனைவியினிடத்துல எந்த கணவனுக்கு தான் பிரீத்தி இல்லாத இருக்கும். எல்லாரும் தான் அப்படிப்பட்ட மனைவி தான் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா,
அப்படிப்பட்ட மனைவி இருந்தாள்னா அவளிடத்துல பிரீத்தி இருக்குதான் இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மனைவியினுடைய விரகம் ஏற்பட்டதுன்னாக்க கட்டாயம் கஷ்டப்படத்தான் படுவார். ஆகையால பதி பத்னி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் ராமனும் சீதையும். அந்த பத்னி விரகம் தன்னுடைய தர்மானுஷ்டானத்துக்கு உறுதுணையாக இருந்த மனைவியினுடைய விரகமானது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு புருஷனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது வார்த்தைகளால சொல்ல முடியாது, இத அனுபவத்துலதான் ஏற்படும். சில சில கட்டங்களை வார்த்தையினால வர்ணிக்கவே முடியவே முடியாது. புத்திர சோகம்ன்றது இருக்க வார்த்தையால வர்ணிக்க முடியாது, அவன் மனசுக்குதான் தெரியும். அதே மாதிரி பாரியனுடைய பிரிவு பத்னியினுடைய பிரிவு, இங்க சப்தம் பார்க்கணும், பத்னின்ற சப்தத்தை சொல்ற தர்ம காரியானுஷ்டானங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்த கருத்தோடு இருந்துருக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பிரிவு எப்படி இருக்கும்ன்றத உலகத்தார் உணரும்படியாக காண்பிச்சேரான் இவர். அப்படிப்பட்ட ராமன் நம்மளை ரட்சிக்கட்டும்னு அர்த்தம் இதுக்கு. துக்தாத்மகோ ஆத்ம கிருத்ய ஹத கிருத்ய மகன் கபந்தம் சக்யம் விதாய கபிபிஹி தைதா கதிந்தைஹி புத்வாத வாலினி ஹதே பிளவகேந்திர சைன்யைஹி வேலா மகாது சமனுஜோ அஜபாம் மனுஜோ ஜவார்ச்சிதாங்கிரீ. பெருமாள் என்ன பண்ணார் என்று சொன்னார், ஆத்ம கிருத்திய கிருத்த கிருத்திய மகத்க பந்தம். இங்க பெருமாள் ரெண்டு மூணு விஷயம், ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணார், கபந்தனுக்கு சம்ஸ்காரம் பண்ணார், அவனையும் கொளுத்தினர், அதுக்கப்புறமா சுக்ரீவன் முதலிய குரங்கு அரசர்களோட கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டது, அதுல வாலியினுடைய சிரமம், அதாவது சமானமான சிரமத்தை அடைந்திருக்கிற சுக்ரீவன் விஷயத்துல ஒரு சக்கியம் ஏற்பட்டு அவனுக்காக வாலிவதம் பண்ற, சுக்ரீவனுக்காக வாலிவதம் பண்ண, அதுக்கப்புறமா சமுத்திர கரையை அடையிற, இந்த குரங்குகள் மூலமாக சீதா பிராட்டி லங்கையில இருக்கிறான்றத தெரிஞ்சுட்டு அங்க சமுத்திரமான கொண்ட. இப்ப அந்த சமுத்திரத்துக்கு வந்த பிற்பாடு அப்போ என்ன பண்ற கேட்ட, சமுத்திரக்கரையில மூணு நாள் உபவாசம் இருந்து அவரிடத்துல பாக்குற என்ன பண்ண வந்து பாக்குற, யத்ரோஷ விப்ரம விவருத்த கடாட்ச பாத சம்பிராந்த நக்ரமகரஹான் பயகீர்ண கோஷஹா சிந்து சிரஸ்யர்ஹணம் பரிகிருஹ்ய ரூபீம் பாதாரவிந்த முபகம்ய பபாஷயேதத். சமுதராஜனத்துல போய் சரணாகிதி பண்ணு. சரணாகிதி பண்ணாக்கா அது யாரிடத்துல தகுதி, சரணாகிதி பண்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல போய் சரணாகிதி பண்ணாக்கா அந்த சரணாகிதி பலிக்கல, கோபம் வந்துட்டு, கோபம் வந்த உடனே ஓடி வர அங்க வந்து பாக்குறான் சிந்து சிரஸ்தரணம் பரிகிரகியான யத்ரோஷ விப்ரம விவருத்த கடாட்சபாதன், இந்த கண்ணு இந்த ராமருடைய திருமுக மண்டலம் மொத்தம் செவந்து போய், கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு பார்வை பாக்குறா சமுத்திரத்துல, அங்க இருக்கிற பெரிய திமிங்கலம் முதல எல்லாமே அப்படியே பயந்துட்டு போய் சமுத்திரமே கொதிக்க ஆரம்பிச்சிருத்தான். இப்ப பார்த்தா அப்ப சிந்து சிர சரணம் பிரதாய எல்லாம் அந்த சமுத்திரமே அங்கிருந்து தலையில பெருமாளுக்கு பூஜைக்க வேண்டிய அஜபாத்தியம் எல்லாத்தையும் தலையில சம்பந்தத்து வந்து பெருமாளுடைய திருவடியில வந்து சரணாகிதி பண்ணிட்டோம். நத்வாம் வயம் ஜடதேயா நவிதாம பௌமன், உன் பத்தி எனக்கு தெரியல, நீர்தான் கூட்டத்தர் எல்லாருக்கும், நீர்தான் ஆதி புருஷன், நீர்தான் ஈஸ்வரன்றதும் நான் தெரிஞ்சுக்காததுனால நடந்துட்டது. எத் சத்வதா சுரகணா ரஜத பிரதேசம்
மன்யோஸ்த பூதபதயஹா தபவான் குணேஷஹா, நேர்தான் அப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் தெரியல. சரி, நேர் எப்படி ஓடுமோ அப்படி போவோம். காமம் பிரயாகி ஜெஹி விஸ்ரவசஹா, நேர் நம்ம வழியை விட்டுடுறேன், நீ பத்யாமியாந்து பிளவங்கமாகன்னு தானே அவருக்கு சொன்னேர். சாகரம் சௌஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்கமாகன்னு, சமுத்திரம் மொத்தத்தையும் வத்தடிச்சுடுறேன், குரங்குகள்லாம் நடந்தே போட்டண்டா அப்படின்னு சமுத்திரராஜனே வந்து சொல்றார். நீ நடந்து போறதுக்கு எப்படி ஒண்ணுமோ நான் அப்படியே நான் விடுறேன், நீ எப்படி ஆசைப்படுறோ அப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காமம் பிரயாகி ஜஹி விஸ்ரவதா, ராவணனை நீ வதம் பண்ணும், நீ போயிட்டு வாரோம் என்று வீரபத்னி மவாப்னுகி, உம்முடைய வீரபத்னியாக இருக்கிற சீதா பிரட்டிய அடைய வேண்டியது. பத்னீஹி சேது மிகதே யசசோ விதத்யை காயந்தி திக்விஜனயஹ யமுபேத்ய பூபாஹம். இப்படி சொல்லக்கூடிய அந்த ராமன் நம்மளை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ற. அங்கிருந்து நலசேது கட்டுற, நலசேவுக்கு கட்டிட்டு லங்காம் விபீஷண திருஷா விசதக்ர தக்தாம், அந்த விபீஷணனுடைய பார்வையினால அத லங்கைக்கு போய் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற. சா வானரேந்திர பலருத்த விஹார கோண்ட ஸ்ரீத்வார கோபுர சதோபல பீபிடங்கா நிர்பஜ்யமான திஷண துவஜ ஹேம கும்ப சிங்காடகா கஜகுலை ஹிருதினி வகூர்ணாம். இப்படி அங்கிருந்து லங்கைக்கு போய் அந்த லங்கையில நடந்த தம் யாதுதான பிரதநாம சித்துல பிராதிஷ்டி சக்தி சரதோமர கட்க காக்கும் சுக்ரீவ லக்ஷண மருத்சுத கந்தமாத நீலாங்கதட்ச பனோசாதிபிஹி அன்விதோ காத். சுக்ரீவன் லக்ஷ்மணன் ஹனுமன் ஜாம்பவன் அங்கதன் இப்படி எல்லாரோடையும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேறான். அப்புறம் ரக்ஷாபதிஹி ஸ்வபல நிஷ்டம் அபேட்சிய ருட்டஹாம், ராவணன் நம்ம ஊருக்கே வந்து நம்மள்ட சண்டை போட வந்துட்டானேன்ட்டு ரொம்ப கோபம் வந்துடுத்தான். ஸ்வஸ்தந்தனே திமதி மாதலி நோபநீதே விப்ராஜமான மகனன் நிஷதைஹி சுரப்ரேஹி, ராமனோட சண்டை வந்துட்டான். ராமர் ஹனுமார் மேல உட்காந்துட்டு சண்டை போட்டுன்னு இருக்கிறான், அவனா பெரிய தேர்ல இருந்துட்டு சண்டை போடுறான். இதை இந்திரன் பார்த்துட்டே இருக்கான், தன்னுடைய ரசத்தையும் சாரசியும் அங்கேருந்து கொடுத்து அனுப்பிக்கிறானாம். அந்த மாதலி சாரசியாக இருந்திருக்கிற இந்திர ரதத்துல ஏறிண்டு ராவணனோட சண்டை போட்டுறான். ராமஸ்தமாக புருஷாத புரீஷயன் காந்தா சமட்சம் அசதா பகிருதாஸ்வத்தே ஜெகதத்ரபஸ்ய பலமத்ய ஜுகுப்சிதஸ்ய யசாமி கஹலைவ கர்த்தூரலங்க வீரியா. என்னடா நீ காரியம் பண்ண, ராவணன் பார்த்து சொல்லி சொல்ற, உனக்கு சீதைய நீ தூக்கி போகணும்னு ஆசைப்பட்ட, சீதையை நீ பெறணும்னு சொன்னாக்கா, நான் பக்கத்துல இருக்கட்டு என்னோட சண்டை போட்டு நீ தூக்கி போயிருந்தியானாக்கா அது உனக்கு சிறப்பாக இருந்திருக்கும். ஒரு நாய் ஆட்டம் மனுஷால் இல்லாத இருந்துட்டு இருக்கச்சு அவளை தூக்கி போனிய, அதனுடைய பலனை இப்ப பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவருடைய என்ன முடிபத்தும் ஒரு கொத்தன முதிர்த்த திரளோன்னு சொன்னார். ஏவன் ஷிபுன் தனுஷித சந்தித முத்ததர்ஜ பாணம் சவஜ்ரவது தத்ரதயம் விபேத. இப்படி அவருக்கு ஹிருதயத்தை பிளத்து விழுந்த உடனே அந்த பத்து தலையும் தொப்புன்னு விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான். ஹாகே தி ஜல்பதி ஜனே சுகிருதி வரிக்தா, ஜனங்கள்லாம் ஹாஹா ஹாஹான்னு சொல்லி சொல்றதான். ததோ நிஷ்கிரம்ய லங்காயா யாது தானிய சஹசிரஜஹ மந்தோதரிய சமம் தஸ்மின்னை பிரருதத்ய உபாத்ரவன். ராவணன் ராமராஜே வதம் பண்ணப்பட்டான்ற சமாச்சாரத்தை தெரிஞ்சிருந்த உடனே அங்க லங்கையில இருந்த பெண்கள் ராட்சசிகள் எல்லாரும் மந்தோதரியோட மந்தோதரி தலைமையில எல்லா ராட்சசிகளும் யுத்த பூமிக்கு வந்துட்டாளாம். ஹாஹதாத்ம வயநாத லோக ராவண ராவண கன்யாயா சரணம் லங்கா த்வத்விஹீனா பரார்த்திதா. ராவண லோகத்துக்கெல்லாம் பயங்கரமாக இருந்தே, நீ இப்ப நீ எங்க போயிட்ட ராவணா, நீ எங்க போயிட்ட? கன்யாயா சரணம் லங்கா, நான் யார போய்
சரணமாக அடையிறது. நீ லங்கைக்கு தத்வீகீனா இந்த பிறராலே ஜெயிக்கப்பட்டதாக எடுத்த இந்த லங்கை எங்க போறது அப்படின்னா, நைவம் வேத மகாபாக பவான் காமவசங்கத தேஜோன்பாவம் சீதாயா ஏனமீதோ தசாபிமாம். மந்தோதரி சொல்றாளா, உனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய காமன்தான், உன்னுடைய சீதையினிடத்துல ஏற்பட்ட ஒரு ஒரு காமம் அதுதான் இந்த நிலைக்கு காரணம். சீதையினுடைய தேஜஸுக்கு முன்ன நீ போய் நிற்க முடியுமா? தேஜோன்பாவம் சீதாயா ஏன நீதோ தசாமிமாம்னா, இப்போ இதனால என்ன ஆச்சு, ஏற்பட்டது என்ன? லங்கா விதவாக ஆயிடுத்து, நாங்களும் விதவர்களாகணும், இதுதான் பண்ணோம், வேற ஒண்ணும் இல்லை என்ன சொல்லி மந்தோதரி அங்க இருக்கிற ராட்சசிகள் எல்லாருமா சேர்ந்து அழறாளாம். அங்க பாக்குற விபீஷணர் என்ன பண்ண, பெருமாள் என்ன பண்ணாருன்னா, விபீஷணனை பார்த்து பிதிருமேத, அதாவது அதாவது பிதிருக்களுக்கெல்லாம் பிதிருமேதம்ன்றது ஒன்னு இருந்தது, பிரம்ம மேதம் பிதிருமேதம் சம்ஸ்காரத்துக்கு பல விதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பிதிருமேத பிரயோக ரூபமான சம்ஸ்காரத்தை ராவணனுக்கெல்லாம் பண்ணு, இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் யசாவிதி நீ பண்ணுன்னு பெருமாள் நியமிச்சேரான். அந்த சம்ஸ்காரம் பண்ணறான். பண்ண பிற்பாடு இதுல ஒரு இவ்வளவு விஷயம் சொன்னேற, சீதைய வந்து சீதையினுடைய அக்னி பிரவேசத்தெல்லாம் பத்தி சொல்லவே இல்லை மகர்ஷி, அவருக்கே மனசு வாக்குல வரல போல இருக்கு. இவர் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ராமர் அசோகவனத்துல போய் பாக்குறேன், அதான் அங்க சுவாத சுவாரஸ்யங்க. தத்தோ ததர்ஷ பகவான் அசோகவனிகா சிரமே காமாம் ஸ்வவிரஹவ்யாதிம் சிம்சபாமூலமாஸ்திதாம். சீதை எப்படி ராமன் தன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளோ அப்படி பாக்குறேரா ராம், அதான் இங்க மகர்ஷி சொல்லியிருக்கேன். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அங்கேருந்து சீதை எங்க இருக்கா? அசோகவனத்துல இருக்கா. சரி, நாம அசோகவனத்துக்கே போவோம் கொண்டு அசோகவனத்துக்கு போறேனா, அங்க சிம்சபா விருட்சத்தின் கீழே, ஐயோ பாவம் ஏகவேணி தாரான்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த பின்னல் பின்னிண்டு அவள் ஒரே ஆடையோட அப்படியே மெலிந்து போய் இருந்துட்டு இருக்காளா. காமாம் ஸ்வவீரஹவ்யாதிம் சிம்சுபா மூலமாஸ்திதாம் ராமா பிரியதமாம் பாரியாம் தீனாம் வீட்சியாஹன்வகம் பத. பிரியதமாம் பாரியாம் வீட்சியாம், ரொம்ப ரொம்ப பிரியமானவள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ பிரியதமாம் பாரியாம் வீட்சியாம் அந்த ராம சீதா பிராட்டிய பார்த்து தீனாம் அன்பகம் பத்தன் அவருக்கே நடுங்கிட்டான், இப்படி இருந்துட்டு இருக்கானே என்பதாக. அதாவது சீதைய பார்த்த அந்த சந்தர்ஷனால இப்படி, ஆனா ஆத்ம சந்தர்ஷனாக்லாதம் விகசன்முக பங்கஜாம் ஆரோப்பியாருருகே யானம் பிராதிருப்யாம் ஹனுமத்யுதா. ஆத்ம சந்தர்சனம் இப்ப தன்னை பார்த்ததுனால ஆஹ்லாத விகசன் முக பங்கஜம், சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருப்பான். என்ன ராமரே நேர தான் இருக்கிற இடத்துல வந்து தான் எப்படி இருக்கான்றத பார்த்தது உடனே அவ்வளவு சந்தோஷம் வந்துட்டான். அவளை மடியில ஏத்திண்டு ஆரோப்பிய ஆருருகே யானம் அந்த புஷ்பக விமானத்துல ஏறினேரான். பிராதிருப்யாம் ஹனுமத்யுதா, பிராதிருப்யாம் ஹனுமத்யுதான ராமனோட பிராதிருப்யாம்னது ஜீவச்சனம், ரெண்டு பிராதாக்களோட போறேன்னா ரெண்டு எங்க வந்திருக்கா? ஒரு பிராதா தானே இருந்துட்டு இருக்க, லக்ஷ்மணன் மாத்திரம் தானே இருக்கேர் அப்படின்னா அங்க பிரதிஜை பண்ண செய்ய சொல்றான், தோமஸ்மாக்கும் சதுர்நாந்தும் பிராதா சுக்ரீவ பஞ்சமஹா, நாங்க நாலு பேர் தான் நினைச்சுக்காத, சுக்ரீவ பஞ்சமஹா சுக்ரீவம் உன்னோட சேர்ந்து நாங்க அஞ்சு பேரா ஆயிடுறோம் அப்படின்னு.
அப்ப சுக்ரீவன் ஒரு பிராதா, லக்ஷ்மணன் ஒரு பிராதா, இவ ரெண்டு பேரோட அனுமானோடய சேர்ந்து ஏறினேரான். விபீஷணாய பகவான் தத்வா ரட்சோ கணேசதாம். விபீஷணனுக்கு அந்த லங்கா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். பின்ன லங்காமாயுஷ்ட கல்பாந்தம் யயௌ தீர்ணௌ ரதஃபுரீம் அவகீர்யமாணா குசுமை லோகபாலா அர்ப்பிதைஹி பதீம். இங்கேருந்து நந்திகிராமத்துக்கு போயிட்டே மகாகாருணிகோந்த பெஞ்சடிலம் ஸ்தண்டிலேசயம் பரத பிராப்தமா கர்ணிய பௌரமாத்யபுரம் பௌராமாத்ய புரோஹிதை கோமூத்திரயாபகம் ஸ்ருத்வா பிராதரம் வல்கலாம்பரம் உபகீயமான சரிதா சததந்தியாதிபிரம்புனாம். இந்த 14 வருஷமா ராமர் வாணா காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ராமர் காட்டுல இருக்கிற சுவாதுவான பழங்கள் எல்லாம் அங்கங்க மகர்ஷிகள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் நிறைய இடத்துல நல்லா சாட்டு. அந்த கடைசி 10 மாசத்துலதான் இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டதே தவிர மீதி 13 வருஷத்துல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தார். எந்த காட்டுலயும் எங்கேயும் ஒரு சிரமமும் இல்லை, ராமருக்கோ லக்ஷ்மணனுக்கோ சீதைக்கோ. ஆனா பரதாழ்வார் இந்த 14 வருஷமும் எப்படி இருந்தேன்னு, கோமூத்திரத்துல எவத்தை தளிக பண்ணி அதை சாட்டு இருந்தேராம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த சாதம் பிரசாதம் அதுல ஒரு வாசனை வந்துட்டுனாக்கா அதை சாப்பிடுறதுக்கே நமக்கு எல்லாம் ஓக்காலம் வரும் அது. ஆனா இவர் மொத்த நாளும் அப்படியே இருந்தாராம். மரவரி தரிச்சென்று மகா காருணிக்காக அவர் தபஸ்வியாக இருந்து தண்டிலே செய்யும் தரையில படுத்து போயிறான். அவர் கட்டில படுத்திருந்து மொத்தையில படுத்துக்க வேண்டிய ராஜவம்சத்தை சேர்ந்தவர், தரையில படுத்திருந்தவர். அப்பேற்பட்ட பரதன் ராமர் வந்து தேர்ந்து தெரிஞ்ச உடனே பாதுகை தூக்கிட்டு ஓடி வரேராம். பாதுகை சிரசின்ய ராமம் பிரத்யுத்யுதோ கிரஜம் நந்தி கிராமன் சுசிராதி கீதவாதி திரணிஸ்வனை பிரம்ம கோஷேணச. பிராமணர்லாம் சொஸ்திவாக்கணும் சொல்றாளாம். எல்லாரும் பெரிய வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறானா, வாசிக்கச்சே இந்த வாத்திய புரஸ்தரமாக ராமனை வந்து அவர் அந்த பாதுகையை ராமர் திருவடியில சமர்ப்பிச்சுட்டு அந்த பாதுகையை ராமர் போட்டுண்டு பரதனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே கல்ல ஆனந்த கண்ணீர் விடுறேராம். பரதனை அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டேராம். இப்படி பாதுகை புறதா பாஞ்சலி பாட்பலோ ஜனா தமாஸ்லிஷ்டோர்பியாம் ஸ்நாபயன்னேத்ரஜயிர்ஜலை. தாமர லட்சணம் சீதன் இருக்கிற பிராமணர்கள் எல்லாரும் கூட எல்லாரையும் அவர் நமஸ்காரம். இப்போ ராமரும் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணார். அவள்லாம் இவர் நமஸ்காரம் பண்ணா. இப்படி எல்லாரோடையும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதுகையை பரதன் எடுத்துட்டேன், அங்கதன் வந்து தாமரத்தை எடுத்துட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் விபீஷணன் சுக்ரீவன் இவெல்லாம் சேத்த சத்தம் வஞ்சாமரி கொடியெல்லாம் எடுத்துட்டு எல்லாருமா சேர்ந்து அயோத்தியக்குள்ள புரிந்தாலாம். அயோத்தியில போக செய்ய எல்லாரும் வந்திகள்லாம் சுதிபாட ஆரம்பிச்சா. அங்க ராணிமார்கள்லாம் இருக்கா, அவள்கிட்ட போறேராம். ஆரோப்பியாங்கே அபிஷஞ்சா பாஷ்பை பாஷ்பௌகை விஜகம். எல்லாம் கௌசல்யா புரட்டி ராமரை பார்த்து கட்டி தழுவிண்டு தன்னுடைய மடியில உட்காந்து வச்சுண்டு கண்ணீர் ஆனந்த பாஷ்பத்தை சொரிந்து இப்படிலாம் சந்தோஷமாக ஆனாள் என்று சொன்னார். அபிஷிஞ்சத்ய தெய்வேந்திரம் சதுசிந்து ஜலாதிபீஹி ஜடா நிர்முச்ச விதிவது குலவருத்தை சமங்குரு. இத்தனை நாளா வரைக்கும் ஜட்டா முடியோட இருந்தவா, அந்த ஜட்டையெல்லாம் நிபுணா ஸ்மசுவர்தனாக லக்ஷ்மணன் கூட்டம் வரையறா. இதுக்கெல்லாம் நல்லா முடி திருத்துறவாள்ல கெட்டிக்காரர்களாக இருந்துருக்கவாள கூட்டம் வந்து இவாளுக்கெல்லாம் எல்லாரும் நல்ல பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா, அதாவது அபிஷேகத்துனாக்க சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சு மகர்ஷிகள்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏவம் கிருதசிரஸ்நான சுவாசா திரவியலங்கிருதா ஸ்வலங்கிருதை சுவாசோபிஹி பிராதுபி பார்யயா பபௌ. எல்லாரோடையும் பிராத்துக்களோடையும் தன்னுடைய மனைவியோடையும் கூட எல்லாரோடையும் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த. அக்ரஹி தாசனம் பிராத்ரா பிரணிபத்திய பிரணாதிதா பிரஜா சுதர்மதரதாக வர்ணாசிரம குணான்விதாக. ராமராஜ்யத்துல அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சிருந்தாங்கன்னா
வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சிருந்தான்னா, ஜுகோப பிதிருவத்ராமஹா மேனிரே பிதரஞ்ச தன்ன, உலகத்துல இருக்கிறவன் எல்லாரையும் பிதிருவத்து அப்பா எப்படி குழந்தைய ரட்சணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி ரட்சணம் பண்ணறான். அவளும் அந்த ஜனங்களும் அப்பா மாதிரி ராமனை மதிச்சா அப்படின்னு சொன்னா, இப்படி ராமே ராஜனி தர்மஜ்னே சர்வபௌத துக்காவகே, இப்படி இருக்கச்சே எல்லாரும் ரொம்ப க்ஷேமமாக இருந்தா. இந்த மாதிரியாக ராமர் எத்தனையோ நாட்கள் ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருந்தேர் என்று ராமருடைய விருத்தாந்தத்தை ஒரே ஒரு அத்தியாயத்துல மாறுதி சொல்ற. இப்படிப்பட்ட ராமருடைய விருத்தாந்தத்தை கேட்டோம்னா எல்லாருக்கும் சகல விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஸ்ரேயஸை நம்ம ராமச்சந்திர மூர்த்தி நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணதாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.